390. ஹலோ ராஸ்கல்ஸ், ஹலோ வியர் ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரளா ரைடு முடிச்சுட்டு வந்தாச்சு, அதாவது வயநாடு இருக்குல்ல, அதை போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே கேரளா ரைடு இருக்குது, அதனால தான் நான் ஸ்டிக்கரிங் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நான் கேரளா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி, வயநாடு இது ரெண்டும் தான் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து கொழுக்குமலை முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேக்கடி முடிச்சிருக்கோம். அது அப்படியா, கொழுக்குமலை வந்து தமிழ்நாடுன்னு பாத்ரூம்லேருந்து சொல்கிறோம் திராட்டில். சரி, ஏதாவது ஒன்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டைம் தான் கரெக்டான டைமு, நம்ம ஆலனை வந்து, அதாவது நம்ம ஆர்ஆர் ஸ்ட்ரீட்டனை வந்து பிராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். எங்கே போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ண தான் வந்து ஆக்சுவலாக போகிறோம். ஸோ என்னென்ன எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத போட்டு மண்டை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க பாருங்க. அதைத்தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், என்னென்ன ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து நான் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நம்ம ஹெல்மெட்டும் ஏதாச்சும் மாடிஃபை, ஏதாவது ஸ்டிக்கரிங் பண்ணணும்னா சொல்லுங்கள். நம்ம ஏஜிடி ஹெல்மெட்டே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணலாம். இப்போது நம்ம எங்கே போகிறோன்னா வந்து, நம்ம வந்து ஸ்டிக்கர் கடைக்கு தான் போகிறோம். சரி, அதாவது நம்ம வ்ராப் பண்ணுற அந்த ஸ்பைடி ஜோன் அந்த கடைக்கு தான் வந்து போகிறோம். நான் ஆல்ரெடி பேசிட்டேன் ஃபோனில். ஸோ மற்றதெல்லாம் வந்து நான் போக போக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பில். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல்லைக்கானே தட்டி விட்டுங்க. வேற லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, ரீல்ஸ் அப்புறம் எடுக்கணும் அப்டேட்ஸ் அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டிப்பாக பண்ணுறேன். வேற பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நீங்கள் நிற்கிறாரு, நம்ம மேலே எனக்கு புது சட்டை போட போகிறோம். இன்னிலேருந்து நீங்கள் சோப் கலரில் இருக்க மாட்டீங்க, வேறு கலரில் இருப்பீங்க. அலன் சகாய்ஸ், மழை வர்றதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. நான் அட்டுச்சின வரைக்கும் வந்துட்டேன். நம்மளோட வந்து சாண்டிபுரம், அதாவது டியூக் 390 அதுவும் வருது. அவங்களும் அவங்களோட வெஹிக்கிளுக்கும் வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்டிக்கர் ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டார், ஆன்லைனில் வாங்கிட்டார். அதை ஒட்ட முடியாது நம்மளால். ஓ, நிறைய மழை வருது கைஸ், ஓய், அதை ஒட்ட முடியாது நம்மளால். அதை வந்து ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து தான் ஒட்ட முடியும். ஸ்டிக்கரே வந்து 4500 கிட்ட செலவழித்து வாங்கியிருக்காரு கஸ்டமைஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து அதையும் அவரும் அங்கேயே வந்து ஒட்டலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. கடை என்ன கடைனா, ஸ்பைடி சோன், அதாவது சரணம்பட்டியிலேருந்து பக்கம்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரில, கணபதியாக சரணம்பட்டியான்னு தரல. வா, மழை வெளுத்து வாங்க போகுது கைஸ், மழை வெளுத்து வாங்க போகுது. நாங்கள் வந்து 4 மணிக்கு ஆக்சுவலாக கிளம்புறதா முடிவு பண்ணியிருந்தோம். மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனாலே என்ன பண்ணுறோன்னா, வேமா 2 மணிக்கெலாம் டக்கு டக்குன்னு கிளம்பி கிளம்புனேன். ஆனால் 1:30 ஆயிடுச்சு, குளிச்சுட்டு எழுச்சிட்டு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் மழை பிடிச்சிக்கிருச்சு, ஷிட் ஹேப்பன்ஸ். நான் படித்து படித்து சொன்னேன் மழை வர மாதிரி இருக்கியா, நாளைக்கு போவோன்ட்டு. கேட்கவே இல்லை, போயிட்டு வந்துடலாம் ப்ரோ, வரும்போது பஸ்ஸில் தானே வருவோம், பைக்கை என்ன விட்டுட்டு நமக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக்காக டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து போய் விட்டுட்டு பஸ்ஸில் தான் வரணும்னு நினைக்கிறேன். அதில் ஏர்பாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் ஹெல்மெட் போட மாட்டாங்க, பின்னாடி வண்டி வருதான் பார்க்க மாட்டாங்க. உளுத்திக என்னத்த சொல்ல கைஸ், வெரி 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 வெரியா மழை வந்துகிட்டு இருக்கு. அவசரப்பட்டுட்டிய குமாரே, நாங்கள் கிளம்பும் போதே கரெக்டாக ஆப்பிள் மேப்பில் இருந்து மெசேஜ் வந்துச்சு, ஹெவி ரெயின், உங்கள் இருக்கு நீங்கள் இருக்கிற பிளேஸில் ஹெவி ரெயின் வரப்போதே, சேஃபான ஜோனுக்கு போங்க அப்படின்ட்டு. எப்போவுமே பயவளை போய் தான் சொல்லும், ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கு போல. எப்பா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது கைஸ், வெறியா கொட்டுது. ஏங்க, மழை கம்மியாக தாங்க தூருது, நான் ஸ்பீடாக போகிறதுனால எனக்கு வேமா தூர்ற மாதிரி இருந்திருக்கு. ஐயோ ஐயோ, கேரளா ரைடு ஃபுல்லாமே, வயநாடு ஃபுல்லாமே மழை தொண 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 பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சரியான வைப்பு.
சூப்பராக இருந்துச்சு. மலையில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறது. ஏன்னா டிஃப்ரெண்ட் அந்த பிளேஸ் எல்லாமே க்ரீனிஷாக இருந்துச்சுல. ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோமா உண்மையாகவே. ஆனால் ஒரு சொதப்பல என்னென்னா, ப்ரீ பிளான் இல்லாமல் போயிட்டோம். ஒருத்தவங்களை நம்பி இவங்க பார்த்துக்கிறவங்க அப்படின்னு டியூ 390 வந்துருச்சு. ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த ரைடை வந்து முடித்தோம். கரெக்டாக இன்றைக்கி இங்கே போகணும் இங்கே போகணும் இதை பண்ணியிருக்கோம். நான் எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணுவேன். அசால்ட்டாக இருந்துட்டோம், டக்குன்னு கிளம்பி போயிட்டோமா. ஸோ அதனால் வந்து கரெக்டாகவே முடியல. ஏன்னா காலையில் நான் என்ன நினச்சேன்னா, ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு மதியத்துக்குள்ளே வயநாடு ரீச் பண்ணிட்டு, மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வயநாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அடுத்த நாள் காலையில் பீஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு, திரும்ப நம்ம கோயம்புத்தூர் வந்துடலாம் அப்படிங்கிற பிளான் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். அது அப்படியே மாறிடுச்சு. நாங்கள் போய் சேர்ந்தாலே வந்து நைட் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, வயநாடு சீரீஸ்க்கு அப்புறம் தான் இது வரும். ஆக்சுவலாக நானும் வயநாடு சீரீஸை இன்னும் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வயநாடு சீரீஸ் இன்னும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் வயநாடு முடிச்சு தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு வரும். அதாவது இந்த ப்ராப் பண்ணுறது இதெல்லாமே. வெரி வெரி எக்ஸைட்மெண்ட் கைஸ், வெரி வெரி எக்ஸைட்மெண்ட்டு. எப்படி இருக்குன்னு தரலையில் புதுசாக ப்ராப் பண்ணுறது. லாரிக்காரா உனக்கு அப்பாடி 390 பின்னாடி போகக்கூடாது கைஸ், அடிச்சு நகட்டுது. படிச்சு படிச்சு சொன்னனே மழை வரும் மழை வரும்னு. ஓ 390 ஸ்கூட்டியை மட்டும் நம்ப கூடாது. எப்படி உள்ள வர பார்த்தாங்க பாத்தீங்களா? நம்ம 390 டயர் ஆக்சுவலா வந்து பஞ்சர் தான், எனக்கு கன்ஃபார்ம். வயநாடு ரயில்லே தெரிஞ்சிச்சு. இல்லையே பஞ்சர் இல்லையே, நல்லா தான் இருக்குது. ஆனால் பேக்கில் இருந்து பார்க்க பஞ்சர் மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது கைஸ். யோ படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? மழை வரும் சொன்னே கேட்டியா? இங்கிட்டு தானே வரலையா? என்ன ப்ரோ அங்கே போய் நிற்கலாமா? சரி வாங்க. ஆமா எங்கடா போற? எங்க போற? எங்க போற? ப்ரோ எங்க ப்ரோ? ஐயோ கடவுளே கடவுளே, ஐயோ ஐயோ ப்ரா ப்ரா, பழிக்கு பழி. கேரளாவில் வச்சு அடிச்சுல. ஒன்னும் இல்லடா, ஃபோன் பேசிக்கிட்டே வர்றான் ப்ரோ, ஃபோன் பேசிக்கிட்டே வர்றான். கேரளாவில் வச்சு சந்தோஷ் ப்ரோ மண்டலே டொப்பு. ஒரு அவர் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தார். மண்டலே அடிச்சு கேரளாவுக்கு வந்தவன் வண்டி ஓட்டவன் போனவன் இருக்கணும் சொன்னா, அதுக்கு இப்போ அவர் பழி வாங்குறாரு. அவன் ஃபோனில் யார் கூட கடலை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். மண்டலே ஒரு அடி, ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே கடவுளே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸ்பைடி ஜோன். இந்த கடையில் தான் நம்ம வந்து கிருட்டு கிருட்டு ப்ராப் பண்ண போகிறோம். யோ இங்கே பாரியா, உன் வண்டியில் இருந்தாயா? என்ன வண்டி வச்சு லெஃப்ட் போனால் ரைட்டு போகுது. வாட்டர் வத்தனம் பாரு. நாங்கள் வந்து டிசைன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நல்லா செலக்ட் பண்ணிருக்கோம். நல்லதெல்லாம் இவ்வளோ தான் நீங்கள் கிடைக்கணும். இல்லை இல்லை என்ன நீ தானே பண்ண?
ரெண்டு பேரும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிராப் பண்ணிட்டு கிளியர் கோட் பண்ண போகிறாங்க. அளவுக்கு சேஸ்க்கும் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் வந்து காட்டலை, ஃபுல் கிராப் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பொறுமையா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. வரப்போது வரப்போது புளி வருது புளி வருதுன்ற. ஸோ ப்ரோ தான் நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ ஃபுல் இது பண்ணி தர போறாரு. ப்ரோ கடை எங்க ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு ஆக்சுவலா? ப்ரோ நம்ம கோயம்புத்தூர் ப்ரோ. கோயம்புத்தூர் வந்து சின்ன வளம்பு கணபதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் போகிற ரோட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்துச்சுன்னா. இது கணபதியா சரணம்பட்டியா? இது வந்து சின்ன வளம்பு கணபதிக்கும் சரணம்பட்டிக்கும் சென்ட்ரு. கணபதிக்கும் சரணம்பட்டிக்கும் சென்ட்ரு. நம்ம பைக்கு இப்போ என்னென்ன பண்ண போறோம்? வந்து டியூக் 390 வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொன்னல, இது ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ண ஸ்டிக்கர் தான். அதை வந்து இங்கே வந்து ஒட்டியாச்சு. இந்த இடத்துல வந்து சாண்டி வியூஸு, இங்கே அவரோட எம்பளமான அவரோட ஃபோட்டோவே போட்டுட்டாரு. இங்கே யூடியூப் சாண்டி வியூஸ்னு போட்டுட்டாரு. இது வண்டியோட நேம் லோலிட்டா தான் வண்டி நேமு. அப்புறம் வந்து இது நம்ம ஏஜிவி ஹெல்மெட் பேக் சைட் இருக்குள்ள சிசிமாரோ இது கேட்டு இதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து ஆக்ரோ பொதிக்கு போட்டிருக்காரு. அப்புறம் இதில் வந்து ஒரு சாண்டி வியூஸ் ஃபேமிலி எஸ்பிஎஃப் அதை போட்டிருக்காங்க. அதே தான் இது எல்லாம் தான். டியூஷன் எத்தனை மணிக்கு போகணும்? நல்ல வேலை டக்குன்னு முடித்தேன், வீடியோ தான் எடுக்கிறேன். என்ன வீடியோ பாப்ப? வசந்த் ராஸ்கல். வசந்த் ராஸ்கல் சொல்லு. சொல்லு நீங்க சொல்லு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. பரவாயில்ல பரவாயில்ல. என் பேர் ஆக்சுவலா அமுதன். நாங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்ட வந்தோமா அப்ப பேசிட்டு இருந்தோம். நீதான் 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 நீ இந்த நீதான்